त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। ओम श्री सद्गुरुभ्यो नमः। हरि ओम। இந்த सृष्टि என்று சொல்லக்கூடியது கற்பனை, அதுவும் வாஸ்தவத்தில் இருப்பது பிரம்ம மாத்திரமே, மற்ற அனைத்தும் கற்பனையாக தோன்றி இருப்பது போல் காட்டி நன்கு ஆராய்ந்து அறியும் பொழுது இல்லாமல் போகக்கூடியது. அவையெல்லாம் என்னென்ன? ஈஸ்வரன், ஜீவர்கள், இந்த மகா பஞ்சமகா பூதங்களால் ஆகிய இந்த பிரபஞ்சம். ஆக இவை அனைத்தும் கற்பனை. இந்த கற்பனையான உலகம் தோன்றியதை கிரம சிருஷ்டியின் மூலம் அத்தியாரோப யுக்தியில் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தின் தத்துவ விளக்க படலத்தில் படிப்படியாக விளக்கி கொண்டு வருகிறார்கள். ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், தூள சரீரங்கள் இவையெல்லாம் எப்படி தோன்றின, பஞ்சமகா பூதங்களால் ஆகிய இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் சுளுத்தி அவத்தை, கணா அவத்தை, சாக்கிர அவத்தை என்னென்ன என்பதையெல்லாம் விளக்கினார்கள். அதுபோல் பிரம்ம சைதன்யத்தின் நிழல் மாயையில், அவித்தையில், அஞ்ஞானத்தில், அதாவது மகத்தத்துவத்தின் சத்துவ ரசசு தமோ குணங்களில் படும் பொழுது அவ்வசரீரங்களின் அபிமானிகளாக எப்படி விளங்குகிறது, ஈஸ்வரனுடைய இந்த சரீரத்திரைய அபிமானிகள் என்னென்ன, ஜீவர்களுடைய இந்த சரீரத்திரைய அபிமானிகள் என்னென்ன என்பதையெல்லாம் ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் முறைப்படி விளக்கி கொண்டு வந்தார்கள். அடுத்து 37வது கவியில் சீடன் எழுப்பிய ஒரு சந்தேகத்தின் விளக்க உரையாக அது அமைகிறது. அதாவது ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் உபாதிகள் ஒன்றுபோல்தான் இருக்கின்றன. அதாவது 3 சரீரங்கள், 3 அவஸ்தைகள், 3 அபிமானிகள் மற்றும் பஞ்சகோஷங்கள் ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் சொல்லப்பட்டது. இவையெல்லாம் உபாதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. 2 பேருக்குமே ஒன்று போலவே சொல்லிக் கொண்டு வருகிறீர்களே, ஈஸ்வரன் யார், ஜீவர்கள் யார், இரண்டையும் எப்படி பேதப்படுத்தி பார்ப்பது, எதனால் இவன் ஈஸ்வரன், எதனால் இவர்கள் ஜீவர்கள் என்று எப்படி பிரித்து பார்ப்பது என்பதே சீடன் கேட்ட கேள்வி. 36வது கவியில் அந்த கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் 36வது கவியிலும் 37வது கவியிலும் சுவாமி ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் ஈஸ்வரன் சமட்டி, ஜீவர்கள் வியட்டி. சமட்டி அப்படி என்று சொன்னால் தொகுப்பு, அனைத்தையும் உள்ளடக்கியது. வியட்டி என்று சொல்லும் பொழுது தனித்தது. அப்ப ஜீவர்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக தொகுக்கும் பொழுது ஈஸ்வரன். ஜீவர்களுடைய தூள சரீரங்கள் தனித்தனியாக இருக்கின்றன. இது அனைத்தையும் தொகுக்கும் பொழுது ஈஸ்வரனுடைய தூள சரீரம் உண்டாகிறது. அப்ப ஒவ்வொரு தனித்தனி ஜீவர்களுடைய சரீரங்களை வியட்டி என்று சொல்லுகிறோம். இது அனைத்தையும் தொகுத்த ஈஸ்வரனுடைய தூள சரீரத்துக்கு சமட்டி என்று பெயர். அதுபோல சூக்ஷ்ம சரீரம், அதுபோல காரண சரீரம். ஆக தனித்தனியாக இருந்தால் வியட்டி என்றும், தொகுப்பாக இருக்கும் பொழுது சமட்டி என்றும் கூறுவது அதை சற்று விளக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய நோக்கம். 37வது கவி தத்துவ விளக்க படலத்தில். அப்ப மரங்கள் போல் வியட்டி வேதம் வனமெனல் சமட்டி வேதம் சரங்கள் தாவரங்கள் வேத தனியுடல் வியட்டி என்பார். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார். இறங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் வேதம் ஈதே என்பதுதான் இந்த கவி. மரங்கள் போல் வியட்டி வேதம் வனமெனல் சமட்டி வேதம். தனித்தனி மரமாக ஒரு தோப்பு, தோப்பு என்ற சொல்லை தொகுப்பு என்பதிலிருந்து வந்தது. ஒரு தோப்பிலே வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, புளியந்தோப்பு, ஒரு தோப்பிலே தனித்தனியாக மரங்கள் இருக்கின்றன. மரங்கள் போல் வியட்டி வேதம் வனமெனல் சமட்டி வேதம். அந்த ஒட்டுமொத்தமாக அத்தனை மரங்களையும் சேர்க்கும் பொழுது வாழைத்தோப்பு என்று சொல்லுகிறோம், மாந்தோப்பு என்று சொல்லுகிறோம், புளியந்தோப்பு என்று சொல்லுகிறோம். அங்கே அந்த தோப்பிலே சென்று பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் சொல்லும் பொழுது வாழைத்தோப்பு என்று சொல்லுகிறோம். அப்ப தனித்தனியாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு வியட்டி பேதம் என்று பெயர். வாழைத்தோப்பு என்று மொத்தமாக சொல்லும் பொழுது சமட்டி பேதம் என்று பெயர். அப்படி ஜீவர்கள் என்பவர்கள் தனித்தனியாக இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு மரத்தை போல. ஈஸ்வரன் என்று சொல்பவன் இது அனைத்து மரத்தையும் சேர்த்த தொகுப்பிற்கு வைக்கக்கூடிய பெயர் போல என்று ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகள் வியட்டி சமட்டி என்ற பேதங்களை மரம் வனம் என்ற ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு விளக்குகிறார்கள். இறங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் பேதம் ஈதே. அது இதுதான் ஈஸ்வரனையும் ஜீவர்களையும் வேறுபடுத்தக்கூடியது, வித்தியாசம் காட்டக்கூடியது என்று சொல்கிறார். அப்ப பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதை சமட்டி என்பார். எல்லாத்தையும் தொகுப்பாக ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்கும் பொழுது அதற்கு சமட்டி என்று பெயர், தனித்தனியாக இருப்பதற்கு வியட்டி என்று பெயர். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒருமுறை பாடல். மரங்கள் போல் வியட்டி பேதம் வனமெனல் சமட்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேதத் தனியுடல் வியட்டி என்பார். அப்ப ஒவ்வொரு மரமாக தனித்தனியாக பிரித்து பார்க்கும் பொழுது சரங்கள் என்று சொன்னால் அசையக்கூடிய உயிர்கள், அதாவது விலங்குகள் மற்றுமுள்ள மனிதர்கள், இவையெல்லாம் சரங்கள். தாவரங்கள் என்று சொன்னால் நிற்பன. இவை அனைத்திற்கும் பேத தனி உடல் வியட்டி என்பார். தனித்தனி உடம்பு இருப்பதனால இவை அனைத்திற்கும் வியட்டி என்று பெயர். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதை சமட்டி என்பார். இந்த பேத தனியுடல்களை எல்லாம் தொகுக்கு பார்க்கும் பொழுது அதற்கு சமட்டி என்ற பெயர் வருகிறது. இறங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் பேதம் ஈதே என்று இந்த கவி நிறைவடைகிறது. இனி அடுத்த கவியை, அதாவது 38வது கவியை அடுத்த பதிவில் காண்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமஹ. ஹரி.